இன்னைக்கு நம்ம சமைக்க போறது என்னன்னா கனவா கனவா நான் காண்பது கனவா கனவா மீன் வறுவல் தான் செய்ய போறோம். இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மெத்தட். ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது கனவா மீன் கிளீன் பண்ற வீடியோ. நீங்க எந்த கடையில வாங்குறீங்களோ அந்த கடையிலேயே உங்களுக்கு கட் பண்ணி கிளீன் பண்ணி தருவாங்க. இந்த கனவாக்குள்ள பிளாஸ்டிக் ஓடு மாதிரி ஒரு நரம்பு இருக்கும், அதை கண்டிப்பா சொல்லி எடுக்க சொல்லிடுங்க. அது கண்ணு பகுதியே எடுத்துட சொல்லுங்க. அப்புறம் அது மேல் பகுதியை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ண சொல்லுங்க. அப்பதான் அது பார்க்க அழகா இருக்கும். இன்னைக்கு நான் அரை கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேன். இது சில ஊர்ல கடம்பான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இதை தண்ணியில 4 டைம்ஸ் அலசிக்கலாம். நான் சொன்ன பிளாஸ்டிக் ஓடு மாதிரி இருக்க நரம்பு இதுதான். இதை கண்டிப்பா நம்ம வெளியே எடுத்துடணும். சரி, இப்ப தண்ணியை நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்குல கட் பண்ணிக்கோங்க. 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகு, கரம் மசாலா தூள், குழம்பு மிளகாய் தூள், இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். 1 கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதோ 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காய தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப கனவா மீனை ஆட் பண்ணி மசாலா நல்லா பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா கனவா மீன்லே தண்ணி விடும். டென் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கனவா மீனை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
இது போல சமையல் வீடியோஸ் பார்க்க ஷாலு வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவையான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் அப்பா.